இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சஞ்சீவி மொழிகளை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். சஞ்சீவி மொழிங்கிறது இருக்கா இல்லையா, அப்படி ஒன்று உண்டா இல்லையா, சித்தர்கள் அதை பற்றி எதுவும் பதிவு பண்ணியிருக்காங்களா, அல்லது அது போலியான விஷயமா இருக்கா, அல்லது வந்து மக்களை எதுவும் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். சஞ்சீவி மொழிகை உண்டா இல்லையா அப்படிங்கிறத முதல்ல பதிவு பண்ணிக்கிறோம், நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில விஷயங்களுக்காக இறைவன் வந்து என்ன பண்ணுறான்னா, சொர்க்கத்தில் உள்ள ஒரு சில மூலிகைகளை வந்து பூலோகத்தில் வந்து கொடுக்குறான். அது வந்து ஒரு சில முக்கியமான சக்திகளையும் ஆற்றலையும் பெற்றதாக இருக்குது அப்படிங்கிறதுல வேதங்களும் சொல்லிட்டு வருது. இது சொர்க்கத்துடைய கனி, இது சொர்க்கத்தில் இருந்து இறைவன் கொடுத்தான் அப்படிங்கிறது வந்து வேத உண்மையாக இருக்குது நிறைய விஷயங்கள். அப்போ வந்து சஞ்சீவி மூலிகைங்கிறது வந்து அதாவது 4448 வியாதிகளும் நீக்க உள்ளதாக இருக்கணும், அதுக்கு பேர் சஞ்சீவி மூலிகை. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பஞ்சபூதங்களால் அழிக்க முடியாததாக இருக்கணும். ரெண்டாவது பஞ்சபூதங்களில் நீங்கள் எதில் கொடுத்தாலும் அது அழியக்கூடாது, அதே மாதிரி அது எதிர்த்து நிற்கக்கூடியதுதான் சஞ்சீவி மூலிகை. அடுத்தாக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா வகையான நோய்களையும் நீக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுபோக எல்லா வகையான வில் பவர்ஸ், எல்லா வகையான சக்திகள், அதாவது வசியம், தம்பனம், ஆக்ருஷணம், உச்சாட்டனம், மாரணம், ஏடனை, வித்வேசனைன்னு ஒரு எட்டு வகையான சக்திகளை வந்து, இந்த மாதிரி எட்டு வகையான சக்திகளில் வந்து எட்டெட்டா பிரியும். இது வந்து அஷ்ட கர்ம சித்து அப்படின்பாங்க. அதை வந்து எல்லா பெரியவங்களும் அதை பயன்படுத்தியிருக்காங்க. அதை வந்து இது எப்படின்னா, இறைபுறத்துல இருந்து வரக்கூடிய நல்ல சக்திகளுக்கும் இதை பயன்படுத்துவாங்க, நல்ல விஷயங்களும் அதை செஞ்சுட்டு இருப்பாங்க. துஷ்ட சக்தி மூலியமாகவும் செய்வாங்க. துஷ்ட சக்திகள் மூலியமா வந்து பதிவு பண்ணுறதுக்கு இப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நாட்டில் கிடையாது. அதெல்லாம் அழிஞ்சு போன ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. அது அழிஞ்சு போனது அழிஞ்சு போனதாக இருக்கட்டும், நல்ல விஷயங்களை மட்டும் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதை வந்து இந்த சஞ்சீவி மொழியினால் பல வகையான நன்மைகள் வந்து உலகத்துக்கு உண்டு. அதான் முக்கியம். அதை வந்து முக்கியமாக அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உள்ள நவீன யுகத்தில் கதிர் வீச்சினால் ஏற்படக்கூடிய பல வகையான இன்னல்கள்லேருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரகசியமான ஒரு விஷயங்கள் வந்து சஞ்சீவி மொழியில் இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க. அப்படி உள்ள சஞ்சீவி மொழிகள் எத்தனை இருக்குது, அது ஏன் இப்போ வந்து நமக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது, ஏன் அழிஞ்சிட்டு வருது, ஏன் நீரை ஏற்று போகக்கூடிய சஞ்சீவி மொழிகள் இப்போ இல்லை, அதை நெருப்புக்கு நிற்கக்கூடிய சஞ்சீவி மொழிகள் இப்போ ஏன் இல்லை, அதில் என்ன ஆயிடுச்சு, ஏன் வந்து நம்ம வந்து இவ்வளோ பலகீனமாக இருக்கோம் அப்படிங்கிறது, இதை பாதுகாக்கிறதுக்கு அரசாங்கம் எப்படி நம்ம நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. இதை வந்து சித்தா ஆயுர்வேதிகளில் உள்ள யுனானி இயற்கை சிகிச்சையாளர்கள் எல்லாருமே வந்து பாதுகாக்கிறது எப்படி, அது என்னென்ன வகையான மூலிகைகள், அதோடய இணகம் எப்படி இருக்கும், அதோட ஆற்றல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன விஷயமாக பார்க்க வேண்டியிருக்கு. சின்னதாக தான், அதான் வந்து பெரிய விஷயம் அது. அதில் வந்து சஞ்சீவி மூலிகைகளுடைய விஷயங்களும் கொஞ்சம் சொல்லுங்கள். அபூர்வ இன தாவரம் பற்றிய வரலாறு. அபூர்வ இன தாவரம் என்பது மனிதர்கள் சஞ்சாரம் இல்லாத பகுதியில் உற்பத்தியாகும். இந்த தாவரம் இனம் அதிகமாக எல்லா இடங்களிலும் வளராது. அதன் தட்பவெப்ப சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் உற்பத்தி ஆகிறது. இந்த தாவர இனம் லட்சம் மூலிகை இருந்தால் இந்த மூலிகை இனம் சில இருக்கும். இது மேற்கு தொடர்ச்சி மலை, ஆப்பிரிக்கா, நாகாலாந்து இது போன்ற அடர்ந்த காடுகளில் மட்டும் வளரும். இந்த தாவரங்கள் எல்லா நோய்களையும் தீர்க்கும் ஆற்றல் கொண்டவையாக இருக்கிறது. இதனை மருத்துவ முறையில் குரு மூலிகை என்று கூறுவார்கள் பெரியோர்கள். இந்த வகை தாவரம் நுட்பமான பல சக்திகளை உடையதாக உள்ளது என்று பல ஏடுகள் நூல்கள் குறிப்பிடுகிறது. இந்த தாவர இனம் மிக மிக அரிதாக கிடைக்கிறது. இவற்றை கண்டறிவதில் பல அபாய சூழ்நிலை நிலவுகிறது. அதனால் விஞ்ஞானிகள் இதில் அதிக கவனம் செலுத்துவதில்லை. இந்த வகை தாவர குணம் தெரிந்தால் இந்த மூலிகை இனம் மிகவும் பொக்கிஷமாக பாதுகாக்கப்படும் என்ற உள்நோக்கத்தில் இதனை பற்றி இங்கு விவரிக்கின்றோம். மேலும் வருங்காலத்தில் எதிர்கொள்ள இருக்கும் நோய்களை அழிக்க இந்த மூலிகை இனம் பயன்பெறும் என்று நம்புகிறோம். அதாவது வந்து இந்த மூலிகை இனத்தினால இப்படி 4448 வியாதிகள் தீரும் அப்படின்னு சித்தர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க, இறைநேசர்கள் பதிவு பண்ணியிருக்காங்கன்னா, இதோடைய கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை எடுத்து நம்ம ஏன் எல்லா நோய்களையும் நீக்க முடியாதுங்கிறது தான் ஒரு கேள்வி. ரெண்டாவது என்னென்னா, இப்போ தீராத நோய்கள் வந்து கேன்சரு, ஹெச்ஐவி இது போன்ற கொடூரமான நோய்கள், அதை புது புது வகையான நோய்களை வர இறக்குமதி பண்ணி செல்களை இறக்குமதி பண்ணிக்கிட்டுலாம் இருக்காங்க. இதெல்லாம் அடிக்கிற ஆற்றல் வந்து இந்த சஞ்சீவி மூலிகைகளுக்கு அதிகமாக உண்டு. ஆனால் இது வந்து கிடைக்காது, அதாவது லட்சத்துக்கு கோடிக்கு ஒரு மூலிகைங்க, அப்படி தான் கிடைக்கக்கூடிய ஒரு ரகசியத்தில் இருக்குது அது. அப்படி உள்ள மூலிகைகளை
இவங்க வந்து அது செயற்கையா தயாரிக்கிறது, கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் மட்டும் எடுத்து செயற்கையா தயாரிக்கிறது. அதை வந்து உதாரணத்துக்கு சொல்ல போறா இருந்ததுன்னா, குளோனிங் மெத்தட்ல வந்து இப்போ வந்து நிறைய இலைய கொடுத்தாலேயே அந்த மூலிகையா உற்பத்தி பண்ணி அதை வளர வச்சு கொடுத்துருவாங்க. அது இலை லீஃப் கொடுத்தாலே போதும். இந்த மாதிரி விஷயங்களுக்கும் இந்த மாதிரி அதிகப்படுத்தலாம். அதை அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து அந்த இனத்தை எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த இனங்கள் அழிஞ்சிட்டு வர்றதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, கண்டுபிடிப்புகள் வந்து நிறுத்து நின்று போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா புது புதுவையான கெமிக்கல்ஸ் வந்து எது எதில் இருக்கு அப்படின்னு யாருக்கும் தெரியறது இல்லை. இந்த சஞ்சீவ மொழியே கிடைக்காம ஏமாற்றுகள் தான் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ஒரிஜினல் சஞ்சீவ மொழியை வந்து யார்கிட்ட இருக்கிற மாதிரி தகவல்கள் இல்லை. எல்லாமே அப்படி இப்படிமா தான் இருக்க வழிய ஒரு ஒரிஜினல்ங்கிறத வந்து காமிக்க மாட்டேங்காங்க. அப்படி காமிச்சாலும் அது போலியாக தான் இருக்கு. அந்த மாதிரி இதெல்லாம் விஷயங்கள்லாம் நிறைய இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த சஞ்சீவ மொழிகள் எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க, என்னென்ன நோய்களுக்கு பயன்படுத்தியிருக்காங்க, அதோடைய ஆற்றல்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து போற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வரணும். மூலிகை ஆய்வு பண்ணக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த சஞ்சீவ மொழியில் ஆய்வு பண்ணி அதை வந்து பாதுகாக்கணுங்கிறக்காண்டி தான் இந்த சப்ஜெக்டே சொல்கிறோம். இதை கொஞ்சம் கவனமாக இன்னும் எடுத்து பாருங்க என்ன சொல்லுவாங்க, அது என்னென்ன வகைகள்லாம் இருக்குது, சஞ்சீவ மொழியில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படிங்கிறத இப்போ சொல்லுவாங்க. இப்போ கவனமாக பாருங்க. மயில் ரோ விஷகம், தொடுக்காணி, அழுக்காணி, ஜோதி விஷகம், ஜோதி புல், கனை எருமை விஷகம், நாய்க்குட்டி விஷகம், ரோம விஷகம், மயில் ரோம விஷகம், முண்ட விஷகம், நாகதாளி மூலிகை, தில்லை விஷகம், கருவாடை, கரு உமத்தை, சிவப்பு கீழ்காய் நெல்லி, சிவப்பு தூதுவளை, சர்க்கரை வேம்பு, கீரி விஷகம், கருந்துத்தி, கருங்கொடிவேலி, செங்கத்தாழை, வெண்ணாவல், முப்பிரண்டை, சிவந்த இலைக்கள்ளி, ஏரழிஞ்சில், சாயா விஷகம், செந்தரம்பாவை, சஞ்சீவி மூலிகை, ரோமவேங்கை விஷாகம், சுனங்கி விஷகம், கருணுச்சி, கல்தாமரை, வெள்ளை நீர்முள்ளி, உதிரவேங்கை விஷகம், செந்தும்பை, கருந்துளசி, வேர்பலா மரம், கருங்கொடிவேலி, செங்கடுக்காய் மரம், வெள்ளைப்பனல் முருங்கை, சென்னாயுருவி, ரோம விஷகம், கருநெல்லி மரம், நாகப்படக்கற்றாழை, வெண்ணாவல், வனப்பிரம்மி, முப்பிரண்டை, சோதிப்புற்கள், சிவந்த இலைக்கள்ளி, ஏரழிஞ்சல், செங்கொடிவெளி, சாயா விருட்சம், பஞ்சதரு, சஞ்சீவி மூலி, ரோமவேங்கை மரம், இருப்பவர் செடி, சுனங்கி விருட்சம், பவளத்துத்தி, கருணுச்சி, கருணாரத்தை, நாகதாளி, சிவந்த புனல் முருங்கை, பாலப்பட்டை, அகில் மரம், பாதிரி மரம், தேற்றான் மரம், சுரம்புண்ணை, கல்தாமரை, கைலாயப்புடவு, ஆயில் மரம், பிராய் மரம், கெட்டிவஞ்சி மரம், கொஞ்சி மரம், ஊக்குனா மரம், கைவசொக்கை மரம், பொற்சிந்தில், பயற்றங்காய் கள்ளி மரம், பாம்புக்கெவி, உதிரவேங்கை, கயாவிருச்சம், கைலங்கரி, புளியம்பிரண்டை, சந்திரப்பொடு, பார்ச்சொறி மரம், வளையாள மரம், பலூனி மரம், செங்குமுறி வரை ஆலமரம், கருங்கமுகு, செந்தும்பை, நாகதாளி கன்னி மற்றும் பல மொழிகள் அடங்கும். இது வந்து ஒரு சின்ன தொகுப்பு தான் கொடுத்துருக்கோம். இதில் ஒரு சில மொழிகள் திருப்பி திருப்பி வர்றதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அதுலேயே இப்போ ஊமத்தன்னா ஊமத்திலேயே கிட்டத்தட்ட 7 இனங்கள் இருக்கு. இப்போ கரு ஊமத்தை மாதிரியா மஞ்சள் பூ விடுற இது இருக்கு, நீலப்பூ விடுற ஊமத்தை இருக்கு. இதில் ஊமத்திலேயே பல வகைகள் இருக்குனால ஊமத்தை ஊமத்தைன்னு 2 தடவை வந்துடும். கருணுச்சி கருணுச்சின்னு 2 தடவை வந்துடும். அதில் வந்து செந்நொச்சி இருக்கு, கருணுச்சி மாதிரி செந்நொச்சி இருக்கு. இன்னைக்கு தெரியாத ஒரு ரகசியத்தில் உட்காந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து என்னன்னா காயக்கல்ப மூலிகைகள்லையும் வருது. இதில் வந்து முக்கியமாக ஒரு சிலது மட்டும் சஞ்சீவ மொழிகளில் உள்ளே வந்துடுது. இந்த சஞ்சீவ மொழிகளில் உள்ள வர்றது எல்லாமே வந்து கண்டிப்பாக என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, முழுக்க 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 ஆய்வுக்கு போகக்கூடிய ஒரு மூலிகைகள். அதெல்லாம் அது வச்சிருந்தாலே பல வகையான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு சக்தி உள்ளதாக இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் அதோடைய சக்தி ஆற்றல் என்னது அப்படிங்கிறத இப்போ சொல்லுவாங்க. அது கொஞ்சம் கவனமாக பாருங்கள்.